அடுத்த வணக்கம் மீண்டும் பொறுத்தவர்கள் நடந்து மிக மகிழ்ச்சி. இது உங்கள் லட்சமடியாஸ், நான் உங்கள் சௌந்தரிசிக்குமார். பிச்சைக்காரன் டூ படத்துடைய அப்டேட் இன்றைக்கி 5 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, பிச்சைக்காரன் டூ படம் வந்து 2023 சம்மர் அது மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அஃபீஷியலாக ஒரு போஸ்டரோடு வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வர வந்து அது வேறு நல்ல வரவேற்பு இருக்குது. பிச்சைக்காரன் ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா சசி அவருடைய டைரக்ஷனில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்ட் டூ வந்து விஜய் ஆண்டனி அவர்களே டைரக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன். ஸோ ஒய்ஃப் தான் வந்து ப்ரொடியூஸராக இருப்பாங்க, ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற விஷயம். அண்ட் இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் ஓடிடி ரைட்ஸ்லாம் வந்து விஜய் டிவி அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த போஸ்டரில் பார்க்கும்போதே தெரியுது. இதுதான் இப்போதைக்கு அடுத்த விஷயம். அடுத்து இந்த வாரிசு படத்தோட தேர்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பாட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், 2 நிமிஷம் சம்மர் செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஎஸ் சித்ராவோட வாய்ஸில், சித்ரா மேமோட வாய்ஸில் சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விஜய் சார் படத்துக்கு ஒரு மத சென்டிமெண்ட் சாங் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. விவேக் அவரோட லிரிக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ 100% லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்பது.